வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது ஏன் எம்எஸ்பி என்ன 3 vs 4 அது ஆட்டோ மேட்ச்ல விளையாட போறியா? ஸோ வேற லெவலில் இந்த மேட்ச் இருக்க போட்டு பாருங்க. ஸோ இந்த வீடியோ வந்து 3 vs 4 நம்ம ஆட்டோ மேட்ச்ல ஏதோ கிளாஷ் கார்ட் மேட்ச்ல போய்க்கிறோம். ஸோ இந்த மேட்ச்ல என்ன ஆச்சுன்னா, நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்ல ஒருத்தர் கூப்பிட்டாரு விளையாடுறதுக்கு. ஸோ அவர் கூட போனேன், போய் பார்த்தா இந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா ஒருத்தன் வரவே இல்லை, எவன் தெரில. ஸோ 3 பேர் தான் டோஸ். ஸோ ஆப்பனண்ட் தான் 4 பேர். 4 பேருமே சேர்ந்து டைமண்ட் 4 நினைக்கிறேன். ஸோ 4 பேருமே டைமண்ட் 4ல் இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து கிளாஷ் கார்ல ஹீரோயிக் போயிட்டோம். ஸோ அந்த வீடியோ என்னால் கேளுங்க, ஹீரோயிக் போன வீடியோ. ஸோ அதில் 8 கில் பண்ணிப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச் பார்ப்போம். இந்த மேட்ச்சில் வெறித்தனமாக நம்மளை அடிக்கிறாங்க. ஸோ நம்மளை திருப்பி அடிக்கணும்னு பார்க்க சொல்லி நம்ம இங்கே மெடிகேட் போட்டிருந்தேன். ஸோ எங்கள் 3 பேர் வந்து ஆஃப். ஆனால் நாங்கள் நம்ம டீம்மேட்ஸ் வந்து நல்லாவே கவர் தந்தாங்க நமக்கு. நான் வந்து ஒரு 7 கில் பண்ணியிருப்பேன். நம்ம டீம்மேட்ஸ் 2 பேரும் சேர்த்து ஒரு 6 கில் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஈக்குவலாக போட்டிருக்காங்க. ஸோ நாங்கள் 3 பேருமே பர்ஃபார்ம் பண்ணனால தான் இந்த மேட்ச் ஜெயிச்சோம். இந்த மேட்ச் என்னாச்சுன்னா, நல்லா தான் ஆடிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா நம்ம டீம்மேட்ஸ் நாக்கிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம 1 vs 1 டைப் ஆட போகிறோம். ஸோ இப்போ அவங்க 2 பேரும் நாக்கு அடிச்சுட்டு அவன் வந்து ஒன்று அந்த படிக்கட்டில் வரணும், இல்லை நடுவில் அந்த சென்டரில் ஒரு படிக்கட்டு இருக்குல்ல, ஸோ அங்கேருந்து ஒன்றா தான் என் பிளான். ஸோ என் பிளான் அங்கேருந்து ஒன்று என் கெஸ்ஸு. ஸோ நானும் அங்கே நடுவில் பார்க்குறேன், இந்த சைடு பார்க்குறேன். 2 சைடுலேயும் ஜோன் இருந்துச்சு. எங்கடா போனான்னு நானும் தெரிவிக்கிட்டேன். நானே ஊக்காங் யூஸ் பண்ணலாமா வேண்டாமா, ஏன்னா ஊக்காங் இந்த மண்ணிட்டதான் பயன்படும். ஸோ அதனால் நம்ம பாட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ என்ன இந்த இதுக்கிட்ட போய் கவலை இருக்க பார்த்தா அவன் சரி சுட்டிட்டு வந்துக்கிறான். ஸோ நேராக வந்தான். ஸோ அதனால் ஹெட்ஷாட், ஐ மீன்ஸ் அது ஃப்ளூக்கில் வந்து ஹெட்ஷாட் தான், இருந்தால ஹெட்ஷாட் ஹெட்ஷாட் தான். ஸோ இப்போத்துக்கு நம்ம எமௌண்ட் போடல, ஏன்னா யாருமே நமக்கு எமௌண்ட் போடல. ஸோ அதனால தான். ஸோ இருந்தாலும் இந்த ரவுண்ட் வந்து காமெடியாக காலியாயிருப்போம் பாருங்க. ஸோ மேலே நம்ம ஆள் நாக்கிட்டான், அவனை வந்து ரிவைவ் பண்ணலான்னு போகலாம் பார்த்தா. இங்கே பாருங்க, நம்ம டீம்மேட் ஆகிறான்னு சொல்லி நாப்பாட்டுக்கு போனான், நம்ம டீம்மேட்டும் நாக்கு. ஓ மை காட். ஸோ இப்போ நான் ரிவைவ் பண்ண பார்த்தா அவள்தான் நம்ம காலி ஆகிட்டோம். ஸோ அடுத்த மேட்ச் எங்கே கொட்டிருக்காங்க, இது என்ன இடம்? இது வந்து அந்த ஷிப்பு, அந்த உடஞ்ச போன ஷிப்பு இருக்கிற இடம். ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரிக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லி இந்த ஷிப்பு மேலே ஏர்லாம் போகும்போட்டு ஒட்டு அப்படியே கவர் இல்லாமல் ஓடிட்டேன்டான். அவனை அப்படியே ஹெட்ஷாட் போட்டு படுக்க விட்டுலாம். இங்கே நான் காமெடி பண்ணுவோம் பாருங்க, இங்கே அவனை கில் எடுக்கணும்னு சொல்லி கீழே குடிச்சிட்டேன். ஸோ எப்படி நம்மளை முடிச்சு விட்றாங்க, ஃபஸ்ட்டு கிள்ளையாச்சும் எடுப்போன்னு. இங்கே இந்த நான் அப்போனா காமெடி இருக்கே காமெடி. ஸோ இந்த காமெடினால இந்த ரவுண்டு நம்ம காலி ஆகிட்டோம். ஸோ ஒரே ஒரு கில் பண்ணோம். அதுவும் எப்படின்னா காமெடியான கில்லு தான். கில் எடுக்கணும்னு சொல்லி கீழே குடிச்சிட்டோம். நான் கூட கில் எடுத்துடலான்னு பார்க்கும்போது கீழே குடிச்சிட்டேன். ஸோ இந்த மேட்ச் வந்து நம்ம 2 டீமர்ஸ் கிட்ட தான் கையில் இருக்குது. ஸோ 3-3 கடைசியில் போகும். இருந்தாலும் யார் ஜெயிப்பாங்கன்னு பார்க்கலாங்க. ஸோ நான் ஜெயிச்சிருப்பேனா மாட்டேனான்னு நீங்கள் கடைசியில் போய் பார்க்காம இப்போலேருந்து கண்டினியூவாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆள் பெரிய ப்ரோ பிளேயர் மாதிரி ஸ்கோப் போட்டெல்லாம் அடிக்கிறாரு. இருந்தாலும் வர லெவலில் நம்ம ஆளையும் அடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தங்கிட்ட MP5, இன்னொருத்தங்கிட்ட தாம்சன். ஸோ வேறு லெவல் SMG காம்பினேஷன் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 vs 3 தான் இப்போ ஆடிக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ க்ளால் குட்டுருச்சு போல் பெட்டு அவங்களுக்கு. ஸோ வர லெவல் வர லெவல். ஸோ யாருமே இன்னும் ஏறலை ஷிப்பு மேலே. அவங்களுக்கு தெரியும் 2 பேர் தான் இருக்காங்க மேலேன்னு, இருந்தாலும் ஏன் ஏறாமல் இருக்காங்கன்னு தெரில. ஸோ நம்ம டீமர்ஸ் 2 பேரும் சேஃபாக, நாங்கள் வேறு எங்கேயும் போக மாட்டோம், இங்கேயும் உட்காந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம மாதிரி மெடிக்கேட்டில் போல மெடிக்கேட் கூட போடாமல் உட்காந்துட்டுருக்காரு. ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி ஜெயிப்போன்னு நான் எடுத்து கூட பார்க்கல, இருந்தாலும் ஜெயிச்சிட்டோம். ஏன்னா 3-1 அவங்க லீட் எடுத்துட்டாங்க. ஸோ நான் அடுத்த 3 மேட்சுமே நம்ம ஜெயிச்சு வந்தோம். ஸோ இங்கே ஒருத்தனுக்கு செம டேமேஜ் அவன் வந்து மெடிக்கேட் போட்டு வந்துருக்கணும், இல்லை அந்த சைடு சுட்டிட்டு வந்துருக்கணும். ஆனால் அவன் பண்ண காமெடிக்கு பாருங்க, ஜோன் விடுன்னு சொல்லி நான் தலையில் தான் குடிப்பேன்னு சொல்லி இந்த சைடே வந்துட்டான். அவன் அங்கே நான் கேட்டான். ஸோ நம்மால் வந்து கீழே இறங்கிட்டான் ஏன்னா சேஃப்னு சொல்லி. ஸோ அவன் கீழே ஜோன் எளிமையா, ஜோன் வந்து கீழே எடுத்து கொடுத்துச்சு. ஸோ கீழே தான் 2 பேர் இருக்காங்க. ஸோ இந்த இங்கே நம்ம டீம்மேட்ஸ் 2 பேர் தப்பு பண்ணிட்டாங்க, கீழே குடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லைடா. ஸோ இருந்தாலும் குடிச்சாச்சும் சேர்ந்து குடிச்சிக்கணும். ஒருத்த குடிச்சதுக்கு அப்புறம் இன்னொருத்த குடிச்சு எலிமினேட் ஆகிட்டான் ஒருத்தன். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, 2-1 தான் நம்ம ஆப்போனன்ட் லீட் எடுத்தாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளால் பாம்பு போடுறான் அதில் தேவையே இல்லை, வேஸ்ட்டு தான் இது.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா MP40 அழுத்து பிடி போய் அடி மாதிரி MP40 எடுத்து தோண்டுகிறோம். ஸோ இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கணும், ஏன்னா நம்ம 3v4 ஆடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நான் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். ஊக்காங்க வந்து இன்னும் நான் சேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஏன்னா ஆனால் இந்த மேட்ச் எனக்கு ஊக்காங்க தேவைப்படலை. ஸோ இருந்தாலும் சும்மா ஊக்க எல்லா மேட்சும் ஊக்காங்க எடுத்துகிட்டு போனாட்டம், ஏன்னா ஒரே ஒரு ஆக்டிவ் கேரக்டர் நம்மக்கிட்ட இருக்கிறதுல இதுதான். ஸோ அதனால் நம்ம எல்லா மேட்சும் கொண்டு போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரொம்ப நேரம் இங்கே நாங்கள் மேட்ச் முடியாத அளவுக்கு இங்கே உட்காந்துட்டப்போம். ஸோ இந்த கடைசி அந்த ஜோனர் இப்போ மட்டும்தான் நான் கீழே போவேன். ஸோ நான் பின்னாடி வழியாக கீழே போயிடலாம் தான் நினச்சேன், ஆனால் கீழே போகும்போது தான் நமக்கு ஒரு என்னடி ஒரு சர்ப்ரைஸ் என்ன, மேலே இருக்க நம்ம டீம்மேட் ஜிங்குன்னு நாக் ஆயிடுவான். பாருங்க இப்போ வந்து ஜிங்குன்னு நாக் ஆயிடுவான். ஏ நாக் ஆகு என்ன நாக் ஆகலைன்னா ஆ நாக் ஆகிட்டான். ஸோ வர லெவல் சொன்னது நடந்துருச்சு. இருந்தாலும் நம்ம ரிவே பண்ணலான்னு போகும்போது தான் ஜோன் வர வந்துருச்சு. ஸோ வேலையை வாய்ப்பு இல்லை, ஏதாவது வாய்ப்பு இல்லை, நீ நாக்கிலே இருந்தான் வந்துட்டேன். திடீர் பட்டு இங்கே இருக்கணும் நான் கேட்டேன். ஸோ நான் பண்ணேன் இது தப்பாக கரெக்டானு எனக்கே தெரியல. ஸோ வேறு வழி இல்லை. ஸோ அவனை ஃபஸ்ட்டு கில்லட்டில் கில்லும் கியம்பிகளே அந்த மாதிரி தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவனை ரிவே பண்ணணும் சொல்லி குளோல்ட மேலேயே போட்டேன் கீழே போட்டேன். ஆனால் இந்த குளோல்டாக கடைசியில் நம்மளை ஆப் போட்டுருச்சு. என்ன வெளில போக முடியாமல் அவங்களும் குளோல் போட்டு அடைச்சிட்டாங்க. ஸோ அப்போ கூட நான் ஒருத்தன் நாக் பண்ணிட்டேன், இன்னொருத்தன் மேலேருந்து கரெக்டாக ஹெட்ஷாட் அடிச்சிட்டான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜோன் வந்துச்சு. ஸோ நான் கீழே குளோல் வச்சு அவங்க ரெண்டு குளோல் போட்டாங்க. சரி நம்ம டீம்மேட் வந்து ஏறி போனால் காலி ஆகிட்டான். ஸோ இங்கே ஒருத்தன் கரெக்டாக நாக் பண்ணிட்டு. ஸோ அந்த மேட்ச்சும் நம்ம காலி ஆகிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1-3 அவங்க லீட் எடுத்துருக்காங்க கைஸ். ஸோ இதுக்கப்புறம் வரப்போ எல்லா மேட்சஸ் மீன்ஸ் எல்லா ரவுண்ட்லேயும் நம்மட வெறித்தனமாக அடிக்க போகிறேன். ஸோ என்ன நான் வாரத்துக்குள்ளே குளோவில் போட்டேன், ஏதாவது நான் வாரணுன்னு சொல்லி நானும் இந்த குளோவில் உடச்சிக்கிட்டே வந்தேன். அதனாலேயே MP40 இருக்க புல்லட் ஹோ கயா அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ MP40 சுத்தமாக புல்லட் இல்லை, வெறும் 88 இருக்குது. இதை வச்சு மேக்ஸிமம் ரெண்டு பேரை தான் சமாளிக்க முடியும். ஸோ அதனால் நம்ம படுத்துக்கலாம், ஏன்னா அட்லீஸ்ட் புல்லட்னாச்சும் கொஞ்சம் ஹெட்ஷாட் அடிக்க லாங்கிலேருந்து அடிப்போம். இல்லை புல்லட்டும் இல்லை, ஸோ ஷார்ட் ரேஞ்சுக்கு மட்டும்தான் இந்த புல்லட் வச்சுக்கன்னு சொல்லி இங்கேயே நம்ம செட்டில் ஆகிட்டோம். ஸோ இங்கே ஒருத்தன் குளோல் உடைக்கிற பாட்டு எழுச்சிட்டேன். அங்கே ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டு ஒட்டு கீழே உட்காந்து தெரிஞ்சிச்சு. ஆனால் அவனை அடிக்கலாமா வேண்டாமான்னு திங்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இங்கே நைஸாக ஒருத்த வந்து உட்காந்துட்டக்காம பாருங்கள், அதை கவனிக்கவே இல்லை நாங்கள். ஆனால் நம்ம டீம்மேட் ஒருத்த கவனித்து அப்படியே அந்த என்ன சோட்டா ஷார்ட் கேனை வச்சு முடிச்சு விட்டான். ஸோ அங்கே சோட்டனுக்கு சமாட்டி ஸோ கிரனைட் போடலாமா வேண்டாமா நினைக்க மட்டும் ஸோ ஃபஸ்ட்டு ரிவைவ் பண்ணிடலான்னு நினச்சிக்கிட்டேன். ஸோ இவன் மேலே கீழே போய்கிட்டே இருக்கான், ஒரு வேலை ரிவைவ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நான் கடைசி டைமில் தான் கீழே எடுக்கலாம் பார்த்தேன். ஆனால் அப்போ கூட நல்ல மாதிரி நான் இங்கே அதை தப்பி ரிவைவ் பண்ணாலும் பண்ணிக்கணும் விட்டுருக்கணும். ஸோ விட்டு நம்ம காலி ஆகிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளால் வெறித்தனமாக அடிப்பாங்க கைஸ். இங்கே ஒரு ஹெட்டு, அப்புறமா நம்மளால் இங்கே ஒரு ஹெட் அடிப்பாங்க சார் கில்லில், அப்புறமா எடுத்துக்கலாம் கில்லு முக்கியமாக. ஓகே இப்போ ஒருத்த பின்னாடி வருவான் உன அடிப்பான் பாரு ஹெட்டு, வர லெவலில் அடிப்பான் போட்டு போட்டு தக்கே அனுபடா போட்டாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா இது எந்த இடம், இது வந்து மேஸ். ஸோ இங்கே வந்து நடுவில் நடுவில் செவிட்டை கட்டி வச்சுருப்பாங்க. இதுக்குள்ளே வெள்ளை வரத்துக்கே அரை மணி நேரம் ஆகும் போல் அண்டளவுக்கு செவிட்டை கட்டி வச்சுக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து நாங்கள் ரொம்ப நேரம் கவர் எடுத்து நின்றுக்கிட்டே இருந்தோம். ஸோ அதனால் அந்த இடத்துல கட் பண்ணிட்டு நேராக நம்ம அட்டாக்கிங் பிளேஸ் கொண்டுடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாம்பெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் நம்மளும் பாம்பு போடுவான்னு சொல்லி பாம்பு போட்டு கிட்டத்தட்ட ஒருத்தனை கில் எடுத்துக்கிட்டான், இன்னொருத்தனை நாக் பண்ணிட்டான். ஸோ நாக்கை எடுத்துக்கிட்டேன்னு சொன்னேன், இல்லை நம்மளும் சொல்ல முடியாதுல்ல நினச்சேன், அதனால அவன் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ இங்கே ஒருத்தன் நாக்கிட்டான், ஸோ நான் ரிவைவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி வந்து ரிவைவ் பண்ணிட்டேன். ஏன்னா விளையாடுறதே 3v4 அதுலேயும் ரிவைவெலாம் முக்கியம் இல்லைன்னு சொன்னால் வேலைக்காக அந்த மாதிரி ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரிவைவ் பண்ணிடுவாங்களோ நான் வந்து நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதனால இங்கே வந்து எதுக்கு எகிரி எகிரி குச்சி குச்சி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ எப்படியும் முடிச்சு விட்டாங்க, வேற லெவல் ஹெட்டு. ஸோ MP40 எனக்கு இதுக்கிட்ட நான் எப்பவுமே MP40 வாங்குவேன் ஏன்னா. ஸோ இந்த இடத்துல வந்து மிச்சு போன மேட்ச் அவன் எமௌண்ட் போட்டான். ஸோ அதனால் இந்த மேட்ச்சில் நான் எமௌண்ட் போட்டேன். ஸோ இந்த இடத்துல தான் காமெடி நடக்கும் பாருங்க. ஸோ நான் பாட்டி இங்கே ஜாலியாக உட்காந்துட்டோம். நான் வந்து கீழே போல தான் பிளான் பண்ணேன், அந்த ரெண்டு பேரும் மேலே ஏறிட்டாங்க. ஸோ அதனாலே நான் இங்கே வந்துட்டேன் தெரியாமல் அந்த போனில் தான் ஏறினேன், இந்த போனில் வந்து ஏறிட்டேன். ஸோ அதனால் இங்கே ஒருத்தர் அடிச்சுட்டு கீழே எத்தணும். ஸோ இந்த சார் அந்த சைடு போக முடியல. ஸோ நான் இங்கேருந்து எவனாச்சும் வரானான்னு பார்த்துக்கிட்டு இருக்கப்போ ரீல் போட்டால் பின்னாடி ஒருத்தர் அடிச்சிட்டான். அவள் காமெடி மூமெண்ட் நடக்கும் பாருங்க. ஸோ அப்படியே க்ளோல் போட்டால் மாட்டிக்கிட்டேன். ஸோ எப்படி மாட்டினா பார்த்தா கீழே கேப் இருக்கு, ஏன்னா நம்ம டீம்மேட் வந்து நடுவில் வந்துட்டான்.
ஆனால் தீமெட் மேலே க்ளோவல் போய் இது மாட்டிக்கிச்சு. ஸோ அங்கே மெடிக்கேட்டில் போட்டால் அப்படியே திடீர்னு கீழே குடிச்சிட்டோம், போட்டோன்னு க்ளோவலாக போடு அப்படின்னு போட்டோன்னு தான் பார்க்குறேன். இருக்குது ஒருத்தன், ஸோ அந்த ஒருத்தன் கிளி என்ன வச்சுரு எடுத்து ஒரு 7 கிலோ படிக்க போயிருந்த மேட்ச்சில் இந்த மேட்ச் பிடிச்சிடலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். ஸோ கடைசியாக அந்த ஒருத்தன் எங்கே இருக்கா நானும் எக்ஸாம் எடுத்து தேடிக்கிட்டே இருந்தேன். அப்போ கரெக்டாக வந்துட்டான் சார், நான் ஆளு தான் முடிச்சு விட்டோம். ஸோ இந்த மேட்ச் நம்ம ஈஸியாக ஜெயிச்சிட்டோம். ஸோ அவ்வளோதான், அடுத்த வீடியோ வந்து சொன்னீங்க. பை பை காய்ஸ்.